வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகுது ரஜினியை காக்க வைத்து வேடிக்கை பார்த்த வடிவேலு புகழ் போதையில் கொஞ்ச நஞ்ச ஆட்டமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாளில் நிஜமாகும். வடிவேலு உதயநிதி ஸ்டாலினுடன் நடித்த மாமன்னன் திரைப்படம் சில தினங்களுக்கு முன்பு வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு பெற்று வருகிறது. நிறைய படங்களில் காமெடியாகவே பார்த்த வடிவேலுவை இந்த படத்தில் சீரியஸாக பார்ப்பதற்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இதனால் பல வருடங்களாக சினிமாவில் நடிக்க முடியாமல் திணறி கொண்டிருந்த வடிவேலுக்கு இந்த படத்தின் மூலம் மீண்டும் நல்ல காலம் பிறந்துருச்சு என நம்புகிறார். என்னதான் வடிவேலுக்கு திறமை இருந்தாலும் அவருக்குள் இருக்கும் அகம்பாவத்தால் தான் அவருடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வடிவேலு தன்னுடன் இருக்கும் சக காமெடி நடிகர்களை வளரவிடாமல் அவர்களது வாய்ப்பை தட்டி பறித்து இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர். அதிலும் இப்போது திரை விமர்சகர் அந்தனன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் வடிவேலு ரஜினியை காக்க வைத்து வேடிக்கை பார்த்தார் என்று சொன்னது பலரையும் காண்டேற்றி இருக்கிறது. ரஜினி வடிவேலு காம்போவில் வெளியான அதிரடி த்ரில்லர் படம் தான் சந்திரமுகி. இந்த படத்தின் இரண்டாம் பாகம் தற்போது விறுவிறுப்பாக தயாராகி கொண்டிருக்கிறது. ஆனால் சந்திரமுகி படத்தின் முதல் பாகத்தில் இடம்பெற்ற காமெடி காட்சிகள் அல்டிமேட்டாக இருக்கும். இதில் இவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த லூட்டி பார்ப்போரே வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது. ஆனால் சந்திரமுகி படத்தின் படப்பிடிப்பை துவங்குவதற்கு முன் படக்குழுவினர் ரஜினியை சந்தித்த போது வடிவேலுவின் கால்ஷீட்டை வாங்கிவிட்டு வாருங்கள், அதன் பிறகு என்னிடம் வரலாம் என்று திருப்பி அனுப்பிவிட்டார். ஆனால் அந்த சமயம் வடிவேலு ரொம்பவே பிஸியாக நிறைய படங்களில் நடித்து கொண்டிருந்தார். இதை ரஜினியிடமும் படக்குழுவினர் தெரிவித்தனர். அப்படியும் ரஜினி, நீங்கள் வடிவேலுவை படப்பிடிப்பு தளத்திற்கு கொண்டு வரும் வரை நான் வேறு எந்த படங்களுக்கும் செல்ல மாட்டேன், அவருக்காக காத்திருப்பேன் என்று வைகை புயல் செட்டுக்கு வரும் வரை அவருக்காக காத்திருந்தார். இருப்பினும் இதை பற்றி ஒரு நாள் கூட ரஜினி பெரிதுபடுத்தி பேசவில்லை. ஆனால் வடிவேலு அவருடைய மருமகன் தனுஷின் மாப்பிள்ளை படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போது உன்னுடைய மாமனார் ரஜினிக்கே நான் தான் நடிப்பு கற்றுக் கொடுத்தவன் என்று புகழ்போதையில் ஓவர் தெனாவட்டுடன் பேசியதால் அந்த படத்தில் இருந்து அவர் தூக்கப்பட்டார். அதன் பிறகுதான் வடிவேலுக்கு பதில் விவேக் அந்த படத்தில் கமிட் ஆகி நடித்தார். இந்த விஷயத்தை தற்போது அந்தனன் சமீபத்தில் பேட்டியில் தெரிவித்து இனியாவது வாயை அடக்கிக் கொண்டு இருந்தால் மட்டுமே திரையுலகில் வடிவேலுவால் இருக்க முடியும் என்று கூறியுள்ளார். என்ன மக்களே, இனியாவது வடிவேலு திரையுலகில் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்பதை நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இதே போல வேறொரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.